ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அகாரோ 30 லிட்டர் ஓடிஜி ஓவன் டோஸ்டர் அண்டு கிரில்லர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4600 ரூபாய். இந்த ஓடிஜி ஓவனில் வந்து நமக்கு வந்து 3 செல்ஃப் வந்து கொடுத்துருப்பாங்க, 3 ரேக் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஓடிஜி ஓவனில் என்னென்ன அசஸரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டசரி ராடு. இந்த ராடை யூஸ் பண்ணி நம்ம வந்து முழு சிக்கனை வந்து கிரில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 சைடு வந்து கிளிப்பு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் சிக்கனை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த 2 சைடுமே வந்து இந்த கிளிப்பை வந்து நம்ம மாட்டிட்டு இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து நமக்கு விலகாது. ரோட்டசரியில் சிக்கன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இந்த ராடும் இந்த கிளிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சுற்றி வந்து வேகிறப்போ நல்லா வந்து சிக்கன் வந்து சூப்பராக கிரில் ஆகி நமக்கு வந்து வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டசரி ராடை வந்து எடுக்கிறதுக்காக ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஓவனில் இருக்கிறப்போ சூடாக இருக்கும், நம்ம வந்து அதை அப்படியே வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து நம்ம ரோட்டசரியை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே தூக்கி அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அந்த ரோட்டசரி ஹேண்டில் ரோட்டசரி ராடு வந்து அப்படியே வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேயோட ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ட்ரே வச்சுட்டு அதுவுமே வந்து சூடாக இருக்கும். குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வெளியில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெளியில் வந்து எடுக்கணும். இது வந்து நல்லா கிரிப்பாக நல்லா வந்து டைட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து எடுக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிரில் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் பிளேட்டில் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து தந்தூரி டிக்கா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங்க்கு வந்து நம்ம ட்ரே வந்து வைக்கிறப்போ இது மேலே வச்சு பேக்கிங் வந்து பண்ணிக்கலாம், குக்கீஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து நம்ம ஃபுல் சிக்கனையும் வச்சு வந்து அப்படியே வந்து பேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷு வந்து வச்சு ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிஸ்கட்ஸ் வந்து பண்ணிக்கலாம், குக்கீஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து க்ரம்ப் ட்ரே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக் பண்ணுறப்போ நமக்கு வேஸ்டாகி கீழே வந்து நிறையா க்ரம்ஸ் எல்லாமே வந்து விழும். இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரே. இந்த ட்ரே வந்து கொஞ்சம் வந்து லிக்யூடாக வர்றப்போ நம்ம இந்த ட்ரேயை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த பேக்கிங் ட்ரேயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வழிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், 6 அசஸரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அசஸரிஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓவனில் என்னென்ன மோட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். இந்த ஓடிஜியில் 3 விதமான நாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் நாப் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, டைமர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி 3 விதமான நாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த மூணையுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரான நமக்கு குக்கிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் நாப் வந்து பார்த்துடலாம். டெம்பரேச்சர் நாபில் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி டெம்பரேச்சர்லேருந்து நமக்கு வந்து 230 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து பேக் பண்ண போகிறோமோ எண்ணெய் க்ரில் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 90 டிகிரியிலேருந்து 250 வரைக்கும் இருக்குது. குக்கீஸ் மஃபின்ஸ் இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம வந்து 120லேருந்து 180க்குள்ளே வந்து நம்ம வச்சுக்கலாம். பேக்கிங் பண்ணுறப்போ 180லேருந்து 200 வரைக்கும் வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நாப் இருக்குது. இதில் வந்து 6 விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்பர் ஹீட்டிங் ராட் இருக்குது, லோவர் ஹீட்டிங் ராட் இருக்குது. ரெண்டு விதமான ராட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த நாப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கேற்ற மாதிரியான மோடில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு 6 ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் வந்து நமக்கு ஒரு யூஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபங்க்ஷன் தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். டாப் ஹீட்டிங் இருக்குது, பாட்டம் ஹீட்டிங் இருக்குது. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக வந்து ரோட்டசரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து கன்வெக்ஷன். கன்வெக்ஷனில் வந்து டாப் அண்ட் பாட்டம் அண்டு வந்து பாட்டம் ஹீட்டிங் இந்த மாதிரி 5 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா பாட்டம் ஹீட்டிங். இந்த பாட்டம் ஹீட்டிங் வந்து மோடு வைக்கிறப்போ நமக்கு வந்து கீழே உள்ள ராடு மட்டும் வந்து ஹீட் ஆகும், மேலே வந்து ராடு வந்து ஹீட் ஆகாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம். இந்த மோடு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டாப்லேயும் வந்து ஹீட் ஆகும், பாட்டம்லேயும் வந்து ஹீட் ஆகும். நம்ம இது எல்லாமே வந்து நம்ம என்ன வந்து குக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ரோட்டசரி. ரோட்டசரியில் எப்போவும் போல் சிக்கன் வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து கன்வெக்ஷன். கன்வெக்ஷனில் வந்து டாப் ஹீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த மோடு வந்து கன்வெக்ஷன்லேயே வந்து டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்கும் இல்லாட்டினா வந்து க்ரில் பண்ணுறதுக்கு, தந்தூரி பண்ணுறதுக்கு, டிக்காஸ் வந்து பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது டைமர் வந்து நம்ம பார்த்துடலாம். டைமர் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 60 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து 1 ஹவர் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரீ ஹீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். பேக்கிங்க்கு வந்து 35 மினிட்ஸ் வச்சுக்கலாம். க்ரில்லருக்கு டோஸ்டருக்கு வந்து 40 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். பீஸா ரெடி பண்ணுறதுக்கும் சரி இல்லாட்டினா வந்து குக்கீஸ் மஃபின்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து வச்சிடலாம். இதில் வந்து டைம் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓடிஜி ஓவன் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு வந்துடும். அவ்வளோதான், இந்த ஓடிஜியில் வந்து ஃபங்க்ஷன்ஸு மோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓடிஜிக்கும் மைக்ரோவேவ்க்கும் நிறையாவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஓடிஜியில் பேக்கிங், குக்கீஸ் மஃபின்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பேக்கிங்கோட மெத்தடே வந்து அதில் வேறு மாதிரியாக இருக்கும். இதே வந்து நம்ம மைக்ரோவேவில் வந்து குக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்கிங் எல்லாமே வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்காது. மைக்ரோவேவ் வந்து குக்கிங்க்கு மட்டும் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி ஓவன் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன்.
ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.